بسم الله الرحمن الرحيم والعاديات ضبحا فالموريات قدحا فالمغيرات صبحا فأثرن به نقعا فوسطن به جمعا إن الإنسان لربه لكنود وإنه على ذلك لشهيد وإنه لحب الخير لشديد أفلا يعلم إذا بعثر ما في القبور وحصل ما في الصدور إن ربهم بهم يومئذ لخبير. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا وسيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له واشهد ان لا اله الا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار وارتغلل سرند الله உடைய வார்த்தை என்றும் வழிகாட்டுதலில் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிகாட்டுதல் என்றும் காரியங்களில் மிக மிக கெட்டது மார்க்கத்தில் பித்தத்துகளை உண்டாக்குவது ஒவ்வொரு பித்தத்தான காரியங்களும் வழிகேடுகள் அனைத்தும் உங்களை நரகில் கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஒவ்வொரு சொற்பொழிவின் துவக்கத்திலும் இந்த மனித சமூகத்திற்கு நினைவுறுத்தியதை இந்த நல்ல சந்தர்ப்பத்தில் இந்த உரையை கேட்பதற்காக வேண்டி வந்தமர்ந்து கொண்டிருக்கின்ற உங்களது சிந்தனையிலும் ஆரம்பமாக அந்த நபிமொழியை நினைவுறுத்தி எனது உரையை ஆரம்பம் செய்கிறேன். எல்லாம் வல்ல அல்லாஹு ரப்பல் ஆலமீன் இணை வைத்தல் பித்தத்துகள் அனாச்சாரங்கள் மூட பழக்க வழக்கங்கள் சடங்கு சம்பிரதாயங்களை விட்டும் அமல்களை பாழாக்கி மறுமை நாளில் நரகத்திற்கு அழைத்துச் செல்லுகின்ற அனைத்து தீய எண்ணங்கள் நடவடிக்கைகளை விட்டும் நம் எல்லோரையும் அல்லாஹ் காப்பாற்றி அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தில் சொல்லப்பட்ட சட்டதிட்டங்களுக்கு ஏற்ப நாம் நம்முடைய வாழ்வை அமைத்து மரணிக்கின்ற பொழுது உண்மை முஸ்லீமாக மரணித்து மறுமை நாளில் வெற்றி பெறுகின்ற ஒரு கூட்டத்தில் அல்லாஹ் நம் எல்லோரையும் ஆக்கி அருள் புரிவானாக. எல்லாம் வல்ல அல்லாஹு தாலா
இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் இதுவரை செய்த நாம் நற்கருமங்களை அல்லாஹு தாலா அதை நிறைவாக பொருந்திக் கொண்டு ரமலானுடைய மாதத்தில் எப்படிப்பட்ட நற்பேறுகளை தன்னுடைய அடியார்களுக்கு அல்லாஹ் வழங்குவதாக வாக்களித்துள்ளானோ அந்த அனைத்து நன்மைகளையும் அல்லாஹ் நமக்கு வழங்குவதோடு இனி மீதமிருக்கிற ரமலானுடைய மாதத்தையும் ஆரோக்கியத்தோடு எதிர்கொண்டு நம்ம நல்ல அமல்கள் செய்கிற ஒரு பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் தந்தருவானாக. என் அன்பார்ந்த சகோதரர்களே, தாய்மார்களே, பெரியோர்களே, அல்லாஹினுடைய மாபெரும் கிருபையினால் இந்த புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தில் விடைபெறும் பயணம் என்கிற ஒரு தலைப்பை தேர்வு செய்து அந்த தலைப்பின் கீழ் ஒரு சில முக்கியமான விவரங்களை நாம் தொடர்ந்து அறிந்து வருகிறோம். அதில் நேற்றைய தினம் மரணத்தை நெருங்குகின்ற ஒரு மனிதர் செய்ய வேண்டிய, கடைபிடிக்க வேண்டிய மிக முக்கியமான நெறிமுறைகள், ஒழுங்குமுறைகள் என்ன என்பதை நேற்றைய தினம் தொடர்ந்து நாம் பார்த்து வந்தோம். அதை தொடர்ந்து இன்றைய தினமும் சக்கராத்துடைய நேரத்தில் இருக்கிற ஒரு மனிதர், மரண தருவாயை நெருங்குகிற ஒரு மனிதர் எப்படிப்பட்ட நடைமுறைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மரணத்தை முன்னிலைப்படுத்தி இன்றைக்கு ஒரு சில விவரங்களை நாம் அறிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, நேற்றைய தினம் நாம் பார்த்ததை போல ஒரு மனிதர் மரணிக்கும் பொழுது அவர் தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, அவர் தன்னுடைய உறவினர்களுக்கு, நண்பர்களுக்கு, அவர் தன்னை சுற்றி வாழ்கிற மக்களுக்கு எப்படிப்பட்ட நசியத்து வசியத்து செய்ய வேண்டும் என்பதை நேற்றைய தினம் நாம் பார்த்தோமா இல்லையா? அந்த அடிப்படையில் இந்த உலகத்தை விட்டு அல்லாஹினுடைய நாட்டத்தின் அடிப்படையில் பிரிந்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படிப்பட்ட வசியத்தை தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கு, தன்னுடைய உம்மத்தினர்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்தார்கள் என்பதனையும் பார்க்கவிருக்கிறோம். ஒரு மனிதர் மரணிக்கிற நேரத்தில் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட பிரார்த்தனைகளை செய்ய வேண்டும் என்கிற ஒரு முக்கியமான ஒரு பாடத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய மரணத்தை ஒட்டி நாம் பார்க்கவிருக்கிறோம். அதைத் தொடர்ந்து நமக்கெல்லாம் ஒரு சிந்தனைகள் உண்டு. பொதுவாகவே ஏதாவது ஒரு மரண வீட்டுக்கு சென்றாலோ, யாராவது தீராத நோயில் கிடக்கிறார்கள், கடுமையான வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், இன்றைக்கோ நாளைக்கோ மரணப்பட்டு போவார்கள் என்கிற செய்தி கிடைத்தால் அங்கு சென்று பார்த்து வருகிற பெரும்பான்மையான மக்களுடைய எண்ணம் எப்படி இருக்கிறது என்றால், அவர் ரொம்ப வேதனைப்படுகிறார், நிறைய பாவம் செய்திருக்கிற காரணத்தினால் தான் அல்லாஹ் அப்படி அவரை வேதனைக்குள்ளாக்குகிறானோ, மேலும் கீழும் மூச்சு வாங்குகிறது, கடுமையான அடிப்படையில் அவர் மிகப்பெரிய துன்பத்திற்கும் சோதனைக்கும் அவர் ஆளாகிறார், அவரை பார்க்கிற மக்கள் எல்லாம் பரிதாபப்படுகிறார்கள், அவர் படுகிற அந்த கஷ்டம், அவர் படுகிற அந்த துன்பம் அவர் பெற்ற மக்களை, அவருடைய மனைவியை, அவருடைய தாய் தந்தையை, அவருடைய கணவனை அல்லது அவருடைய மனைவியை மிகப்பெரிய துயரத்திற்கு ஆளாக்குகிறதை எல்லாம் பார்த்து சக்கராத்துடைய வேதனையை வைத்து உடலிலே இருந்து உயிர் பிரிகிற பொழுது உடலுக்கே உண்டான ஒரு வேதனை உண்டு. வேதனை ரெண்டு வகைப்படும் என்பர்களே. ஒன்று, உடம்பிலிருந்து உயிர் பிரிகிற பொழுது ஒரு வேதனை, அது உடலுக்குண்டான வேதனை. இன்னொரு வகையான வேதனை, அல்லாஹு தாலா வானவர்களின் மூலம் கொடுக்கிற ஒரு உலக தண்டனை ஒன்று உண்டு, உயிரை பிரிக்கப்படும் பொழுது. அது என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளை தினம் பார்ப்போம். அது ஒரு வகையான வேதனை. ஆனால்
இறை விசுவாசிகளுக்கு உடலிலிருந்து உயிர் பிடிக்கப்படும் பொழுது ஒரு வேதனை உண்டு. அந்த வேதனை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அனுபவித்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட வேதனைகளை வைத்து நாம் யாரும் இது ஒரு கெட்ட மரணம், இவருக்கு நரகம்தான், செய்த பாவங்களுக்குரிய தண்டனையாகத்தான் இவர் அனுபவிக்கிறார், இவர் அல்லாஹ்வுடைய வானவர்களுடைய சாந்தி சமாதானம் சொல்லப்பட்ட நல்லருள் புரிந்தவர்களுடைய மரணம் இவருக்கு ஏற்படாது என்றெல்லாம் நாம் பேசுவது தவறு. அந்த எண்ணத்தை முதலாவதாக நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும். பாருங்கள் நண்பர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு மரணத்தை அடக்கிவிட்டு திரும்ப வருகிற ஒரு சம்பவம். அப்படி வரும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தலைவலி ஏற்பட்டது. தலைவலி ஏற்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தங்களுடைய மனைவிகளுடைய வீடுகளுக்கு அல்லாஹ்வுடைய ரசூல் வருகை புரிந்தார்கள். வருகை புரிந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கொஞ்ச நேரத்திலேயே அந்த தலைவலி அதிகமானது. தலைவலி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அதிகமான அந்த நிலைப்பாட்டை பார்த்தவுடனே எல்லா மனைவிமார்களும் அல்லாஹ்வுடைய ரசூல் எந்த வீட்டில் தங்கி இருக்கிறார்களோ அந்த வீட்டில் எல்லோரும் ஒன்று கூட ஆரம்பித்தார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எனக்கு தலைவலி மிக கடுமையாக இருக்கிறது, நான் கொஞ்சம் நோய் நிவாரணம் அடைவதற்காக வேண்டி ஆயிஷா அவர்களுடைய வீட்டில் நான் தங்கலாமா, உங்களுக்கு அதற்கெல்லாம் சம்மதமா என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்ன பிற மனைவிகளிடத்தில் அனுமதி கேட்கிறார்கள். எல்லா மனைவிகளும் அனுமதியும் கொடுக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைவலி ஏற்பட்டு தலைவலி தொடர்ந்து மனைவிமார்களுடைய வீடுகளிலே இருந்து ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டுக்கு எப்படி சென்றார்கள் என்பதை புகாரி என்கிற நபிமொழி தொகுப்பில் பார்க்க வேண்டும் என்பர்களே. ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் தனது மகன் மருமகன் அலி ரலியல்லாஹு அவர்களையும் அழைத்து அந்த இரண்டு பேரும் ஆயிஷா ரலியல்லாஹு அவர்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஆயிஷாவுடைய வீட்டுக்கு இந்த ரெண்டு நபித்தோழர்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எப்படி கூட்டிச் சென்றார்கள் என்பதுதான் ஹதீஸ். ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எனது வீட்டுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோய்வாய்ப்பட்ட அல்லாஹ்வுடைய ரசூலை ஃபலல் இப்னு அப்பாஸ் அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் நடத்தி கூட்டி வரவில்லை, தூக்கி கொண்டு வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கால் பூமியிலே நிற்க கூட வைக்க முடியாத அளவுக்கு நோய் இருந்தது. பூமியில் கால்கள் இழுத்து செல்லப்பட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எனது வீட்டுக்கு கொண்டு வந்து சேர்த்தார்கள் என்று நபித்தோழர்கள். இந்த நிலையில் அல்லாஹ்வுடைய ரசூல் சொன்னார்கள், என்னுடைய தலையிலே தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள், எனக்கு தலைவலி அதிகமாக இருக்கிறது என்றார்கள். உடனே மனைவிமார்கள் எல்லாம் அவர் அமர்ந்து குளிக்கின்ற ஒரு மண் குவளை கொண்டு வரப்பட்டது. அது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமர்ந்தார், தலையிலே தோல் பையிலால் ஆன தண்ணீரை கொண்டு வந்து தலையிலே கொண்டு வந்து ஊற்றினார்கள். சிறிது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சமாதானம் அடைந்தார்கள். ஏன் இந்த சம்பவத்தை இந்த தலைப்பில் உங்களுக்கு நான் ஞாபகப்படுத்துகிறேன் என்றால், நோய்வாய்ப்பட்டு ஒரு மனிதர் மரணிப்பது, சக்கராத்துடைய வேதனையை அனுபவித்து ஒரு மனிதர் மரணிப்பது, அது தீய மரணம் அல்ல, அது ஒரு துர்மரணம் அல்ல, அது ஒரு கெட்ட மரணம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த சம்பவத்தை நான் சொல்கிறேன். இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆயிஷா ரலியல்லாஹுடைய வீட்டில் இருக்கிற நேரத்தில் தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. நேற்றைய முன்தினம் நாம் பார்த்தோமா இல்லையா, நோயாளிகளில் பெரும்பாலானவர்கள் தொழமாட்டார்கள், அந்த நோயாளிக்கு பணிவிடை செய்கிறவர்களும் தொழமாட்டார்கள். ஆனால் அதிகமதிகம் தொழ வேண்டிய நேரம், அதிகமதிகம் திக்ருகள் தௌபாக்கள் செய்ய வேண்டிய நேரம், அதிகமதிகம் பிரார்த்தனை செய்ய வேண்டிய நேரம் நமக்கு நோய் ஏற்படும் பொழுதுதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரால் நடக்க முடியாது என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது.
தொழுகையுடைய நேரம் வந்துவிட்டது. மக்கள் எல்லாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை எதிர்பார்த்து தொழாமல் அமர்ந்து கொண்டிருக்கிறார்கள். தோழர்கள் யாருக்கும் அல்லாஹ்வுடைய ரசூல் இந்த நிலைமைக்கு ஆளாக்கப்பட்டார் என்று தெரியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனக்கு உதவி செய்ய தண்ணீர் எடுத்து வையுங்கள் என்று சொல்கிறார். கொஞ்சம் ஞாபகம் வந்தவுடன் உதவி செய்ய தண்ணீர் எடுத்து வைக்கப்பட்டது. எழுந்து உதவி செய்ய முற்படும் பொழுது மயக்கம் போட்டு கீழே விழுந்து விடுகிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்பொழுதுதான் அவருக்கு தெரிகிறது, நம்மால் இனி நடக்க முடியாது, நம்மால் இனி நிற்க முடியாது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உணர்கிறார். கொஞ்ச நேரம் பொறுத்து மீண்டும் கண்விழித்து பார்த்தவுடன் முதலில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிற கேள்வி என்ன தெரியுமா? மக்கள் எல்லாம் தொழுது விட்டார்களா? இல்லை யா ரசூலல்லாஹ், எனக்கு உதவி செய்ய தண்ணீர் வையுங்கள். மீண்டும் இரண்டாவது முறை எழுகிறார். இரண்டாவது முறையும் மயக்கமுற்று கீழே விழுகிறார். மூன்று முறை இப்படி. மூன்றாவது முறை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்க்கமாக முடிவு செய்து விட்டார், இனி மக்களுக்கு நாம் சென்று தலைமை ஏற்று எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிஷா அவர்களை அழைத்து, உம்முடைய தந்தை அபூபக்கர் அவர்களை மக்களுக்கு இமாமத்தாக தொழ வைக்க சொல்லுங்கள் என்று முதல் உத்தரவு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறப்பிக்கிறார்கள். நீண்ட ஒரு சர்ச்சைக்கு பிறகு அபூபக்கர் அவர்களுக்கு இந்த செய்தி எட்ட, அபூபக்கர் அவர்கள் தொழ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டினுடைய அந்த திரைச்சீலையை அகற்றி பார்க்கிறார்கள். ஜமாத் நடந்து கொண்டிருக்கிறது. அவரோ எழுந்து நிற்க முடியாத நிலைமை, எழுந்து நின்றால் கூட மயக்கமுற்றி கீழே விழுந்து விடுகிற நிலைமை. மக்கள் ஜமாத்தோடு தொழுவதை பார்த்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதே அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களையும் ஃபதல் இப்னு அப்பாஸ் அவர்களையும் அழைத்து, என்னை பள்ளிக்கு தூக்கிச் செல்லுங்கள் என்றார்கள். கவனிக்க வேண்டும் நீங்கள், அல்லாஹ்வுடைய ரசூலை அந்த இரண்டு தோழர்களும் தூக்கிச் சென்ற சம்பவத்தை ஆயிஷா அவர்கள் அறிவிக்கிறார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலுடைய பெருவரல் இருக்கிறதே, அந்த பெருவரல் தரையில் உரசி கொண்டே சென்றதை கால் கூட வைக்க முடியவில்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஜமாத் நடப்பதை கண்டு தொழுகையில் பங்கெடுக்க வேண்டும், அந்த ஜமாத்தை விடக்கூடாது என்பதில் எவ்வளவு கண்ணுங்கருத்துமாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருக்கிறார்கள் என்பது நமக்கு மிக முக்கியமான ஒரு பாடம். அடுத்தது பாருங்கள், இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூல் வீட்டிலே படுத்துக் கொண்டிருக்கிறார் நோய்வாய்ப்பட்டு. இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அல்லாஹ்வுடைய ரசூலுடைய மேனியிலே போய் கை வைத்து, யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு என்ன இவ்வளவு காய்ச்சல் அடிக்கிறது, கடுமையான நோய் ஏற்பட்டிருக்கிறது யா ரசூலல்லாஹ் என்று சொன்னார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஆமாம், உங்களில் இரண்டு பேர் அனுபவிக்கக்கூடிய வேதனையை நான் அடைகிறேன் என்றார்கள். இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, யா ரசூலல்லாஹ், அப்படியானால் ரெண்டு பேருக்கு உண்டான கூலி உங்களுக்கு கிடைக்குமா? ஆமாம். இப்னு மசூதை தெரிந்து கொள்ளுங்கள், எப்பொழுது சொல்கிறார், நோய் வாய்ப்பட்டு அந்த நோயின் மூலம் மரணிக்கக்கூடிய நிலைமை, யாருக்குமே தெரியாது, இது ஒரு சாதாரண ஒரு நோய் என்று எல்லோரும் எண்ணிக்கொண்டிருந்தார்கள். இப்னு மசூதே, ஒரு இறை விசுவாசிக்கு அல்லாஹு தாலா ஏதாவது ஒரு நோயை கொடுத்தால் அவருடைய பாவத்தை அல்லாஹ் எப்படி மன்னிக்கிறான் தெரியுமா? மரத்திலிருந்து, காய்ந்த மரத்திலிருந்து இலைகள் உதிர்வதை போல அவருடைய பாவம் மன்னிக்கப்படுகிறது என்கிற ஒரு நபிமொழி, ஒரு உபதேசத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்கிறார்கள். இது இந்த நிலைமை. இப்படிப்பட்ட நிலைமை நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அதிகமாகிறது. ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு நாள் வருகிறார்கள். ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய நிலைமையை பார்த்து அந்த வேதனையை மறக்கடிப்பதற்காக வேண்டி குடும்ப விவகாரங்களை பேசுகிறார்கள். ஃபாத்திமா அவர்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வேதனை தாங்காமல் படுத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஃபாத்திமா அவர்களை பார்த்து சகிக்க முடியாமல், அல்லாஹ்வுடைய ரசூலே, உங்களுக்கு ஏற்பட்ட இந்த வேதனை எனக்கு வரக்கூடாதா? இது என்ன வேதனை என்றார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன பதில் என்ன தெரியுமா? மகளே, இதற்கு பிறகு இனி உன்னுடைய தந்தைக்கு வேதனை இல்லை என்றார்கள். அன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணித்து போனார்கள். இந்த சம்பவங்கள் எல்லாம் எதை நமக்கு உணர்த்துகிறது? அல்லாஹ்வுடைய ரசூல் கடைசி தூதர், இனி அவருக்கு பிறகு நபி கிடையாது,
அப்படிப்பட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நோய்வாய்ப்பட்டு சக்கராத்துடைய வேதனைகளை எல்லாம் அனுபவித்து இந்த உலகத்தை விட்டும் அல்லாஹ்வுடைய ரசூல் பிரிந்திருக்கிறார்கள். நண்பர்களே, இமாம்கள் சொல்கிறார்கள், ஃபத்ஹுல் பாரி புகாரிக்கு விளக்க உரையாக இருக்கிற ஃபத்ஹுல் பாரி என்கிற கிதாபில் சொல்லப்படுகிறது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 13 நாட்கள் நோய்வாய்ப்பட்டு கிடந்தார்களாம். 13 நாளும் அல்லாஹ்வுடைய ரசூல் நோய்வாய்ப்பட்டு கிடந்திருக்கிறார்கள். சஹாபாக்கள் தூக்கி வருவது, பள்ளிக்கு கொண்டு வந்து விடுவது கைத்தாங்களாக நடந்தல்ல, தூக்கி கொண்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பள்ளிக்கு கொண்டு வந்தார்கள் என்ற ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அன்பர்களே, அலி ரலியல்லாஹு அவர்கள் வருவார், அப்பாஸ் சிறிய தந்தை அவர் வந்து ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கிறார்கள். பெரிய தந்தையினுடைய மகனை, அண்ணன் மகனை அப்பாஸ் அவர்கள் பார்க்கிறார்கள். பார்த்து விட்டு திரும்ப போய் அலி ரலியல்லாஹு அன்ஹு ஒரு ரகசியமாக சொல்கிறார், நான் எனது குடும்பத்தில் நிறைய பேர்களுடைய மரண நேரத்தை நான் அறிந்தவன். நான் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து விட்டு வருகிறேன். அதிகபட்சம் ஒரு 3 நாள் 4 நாள் தான் அவர் உலகத்தில் இருப்பார் என்று எனக்கு தோன்றுகிறது என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு அப்பாஸ் அவர்கள், அலி ரலியல்லாஹு அவர்கள், ஃபலல் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள், குறிப்பாக அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு இப்படி நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஒரு நாள் ஜும்மாவுடைய மெம்பரில் நின்று கொண்டு மக்களுக்கு ஒரு அறிவிப்பு செய்து விட்டார்கள். அபூபக்கரை தவிர யாரும் இனி எனது வீட்டுக்கு வரக்கூடாது, நலன் விசாரிக்கவோ பேசவோ எதற்கும் அபூபக்கர் அவர்களை தவிர யாரும் எனது வீட்டுக்கு வரக்கூடாது என்று சொன்னார்கள். அது ஒரு சம்பவம் கூட. மக்கள் எல்லாம் குழுமி இருக்கிற உமர் அவர்கள், இப்னு அப்பாஸ் அவர்கள், இப்னு மசூத் அவர்கள் போன்ற பிரசித்தி பெற்ற தோழர்கள் எல்லாம் இருக்கிற சபை, அந்த சபையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு உரை நிகழ்த்துகிறார்கள். நண்பர்களே, பொதுவாகவே நமக்கெல்லாம் ஒரு மௌத்து வருது என்று சொன்னா எந்த முன்னறிவிப்பும் இல்லை, உடனே மலக்குமார்கள் வருவார்கள், அல்லாஹ்வுடைய கட்டளைப்படி நம்மளை மரணிக்க செய்து விடுவார்கள். நபிமார்களை பொறுத்தவரையில் அப்படி அல்ல, அவர்களுக்கு அது உணர்த்தப்படும் முன்கூட்டியே, உங்களுக்கு மிக விரைவில் மரணம் வரப்போகிறது என்று உணர்த்தப்படும். அந்த அடிப்படையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உணர்த்தப்பட்டு விட்டது. எப்படி? ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், தந்தை உடல்நலம் சரியில்லாமல் கஷ்டப்படுகிறார் என தெரிந்து வந்த பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன சம்பவத்தை பாருங்கள். எல்லோரும் இருக்கிற நேரத்தில் ஃபாத்திமாவை மட்டும் அழைத்து ரகசியம் பேசுகிற ஒரு சம்பவம், பேசியவுடன் ஃபாத்திமா ரலியல்லாஹு அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். என்ன ரகசியம்? மகளே, இந்த வருடம் ரமலானுடைய மாதத்தில் பள்ளியில் நான் இருக்கும் பொழுது, ஏத்திகாஃபில் இருக்கும் பொழுது ஒரு சம்பவம் நடந்தது. பொதுவாக ஒவ்வொரு வருடமும் ஜிப்ரீல் வந்து அதுவரை இறக்கப்பட்ட திருக்குரானுடைய வசனங்களை எல்லாம் அவர் ஓதுவார். நான் செவிதாழ்த்தி கேட்டு திரும்ப நானும் ஓதுவது வழக்கம், ஒவ்வொரு வருடமும் இது நடக்கும். ஆனால் இந்த வருட ரமலானுடைய மாதம் மட்டும் கொஞ்சம் வித்தியாசமான நடைமுறை. ஃபாத்திமாவே, என்ன நடைமுறை என்றால், ஒரு முறை ஓதி முடித்த பிறகு இரண்டாவது முறையும் ஜிப்ரீல் ஓதி 2 முறை திருக்குரானை சரிபார்த்தார். ஆகவே என்னுடைய ஆயுள் காலம் முடிவடைந்து விட போகிறது என்பதை நான் புரிந்து கொண்டேன் என்று சொன்னவுடன் ஃபாத்திமா அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். அப்ப அல்லாஹு தஆலா தூதர்களுக்கு வஹி மூலம் உலகத்தை விட்டு பிரிய போகிறீர்கள் என்பதை அல்லாஹு தஆலா அறிவித்து விடுவான். அல்லாஹு தஆலா கேட்பான், உலகத்தில் உங்களை தூதர்களாக அனுப்பினேன், உங்களுக்கு உலகத்தில் இருக்கிற எல்லா செல்வங்களும் வளங்களும் வேண்டுமா, அல்லது மறுமையில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா வாக்களித்திருக்கிற சொர்க்கத்தின் உயர் அந்தஸ்து வேண்டுமா என்கிற சாய்ஸை, ஒரு அனுமதியை தூதர்களிடத்தில் அல்லாஹ் கேட்பான். தூதர்கள் தேர்வு செய்வார்கள் மறுமையை. அதே அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உரை நிகழ்த்துகிறார்கள். தோழர்களே, அல்லாஹ் ஒரு அடியான் இடத்தில், அடியான் என்பதை அல்லாஹ்வுடைய ரசூல் தன்னை சொல்கிறார்கள், ஒரு அடியான் இடத்தில் அல்லாஹு தஆலா உலகத்து செல்வங்கள் வேண்டுமா மறுமை வேண்டுமா என்றான், அந்த அடியார் மறுமையை தேர்வு செய்து கொண்டார் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயான் செய்த உடனே அபூபக்கர் அவர்கள் அழுக ஆரம்பித்தார்கள். யா ரசூலல்லாஹ், எங்களுடைய சொத்து, எங்களுடைய குடும்பம், எங்களுடைய மனைவி மக்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு தருகிறேன், என்னை விட்டு சென்று விடாதீர்கள் என்றார்கள். அப்ப சஹாபாக்களுக்கு ஒன்றுமே புரியவில்லை.
அல்லாஹ்வுடைய ரசூல் அல்லாஹு தாலா இம்மை வேண்டுமா மறுமை வேண்டுமா என்று கேட்டான். அல்லாஹ்வுடைய ரசூல் மறுமையை தேர்வு செய்தார். அதற்கேன் இந்த மூத்தவர் அழுகிறார், ஏன் இப்படிப்பட்ட வாசகங்களை எல்லாம் சொல்லுகிறார் என்று சஹாபாக்கள் அதிர்ந்து போனார்கள். அப்பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய இந்த தோழர் அபூபக்கர் யார் தெரியுமா, எல்லோரும் என்னை பொய்ப்பித்த நேரத்தில் நீங்கள் தான் இறை தூதர் என்று முதல் முதலில் உண்மைப்படுத்திய தோழர். தங்களுடைய குடும்பம், தங்களுடைய சொத்து எல்லாம் அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்த தோழர் இவர். ஆகவே இவருக்கு நன்றி செலுத்துங்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு அனுமதி வந்து அவர் எப்பொழுது மரணிக்கப் போகிறார், இன்னும் கொஞ்ச நேரத்தில் மரணிக்கப் போகிறார் என்பது ஊர்ஜிதமாகிவிட்டது. இப்படிப்பட்ட நேரம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய நேரம். கொஞ்சம் யோசித்து பாருங்கள், அன்றைய கால மக்கள் அவர் மரணித்து போனால் யாரிடத்திலே அந்த மக்கள் மார்க்க உபதேசம் கேட்பார்கள், திருக்குறான் மட்டும்தான் உண்டு. தினசரி தங்களுடைய சந்தேகங்களை கேட்டு குடும்ப பிரச்சனைகளை சொல்லி ஆறுதல் அடைந்து கொண்டிருந்த அந்த மக்கள், இன்னும் அன்சாரி தோழர்கள் அளவுக்கு அதிகமாக நேசம் வைத்திருந்த ஒரு இறை தூதர் வீட்டுக்குள்ளே கிடக்கிறார். எந்த பேச்சும் இல்லை, மூச்சும் இல்லை, யாரும் வரக்கூடாது என்று சொல்லிவிட்டார்கள். வீட்டில் என்ன நடக்கிறது என்றே தெரியாது. எப்பொழுது பார்த்தாலும் அன்சாரி தோழர்கள் பள்ளியிலே அழுது கொண்டே இருக்கிறார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நினைத்து கொண்டு என்று ஹதீஸிலே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட ஒரு நேரம், தனக்கு முன்னால் ஒரு இறை தூதர் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் வந்துவிட்டு போனதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து, அந்த சமுதாய மக்கள் மதீனாவிலே வாழ்வதை பார்த்து, அவர்களோடு மார்க்க பிரச்சாரங்களை செய்து இந்த உலகத்தை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரிய போகிறார்கள். அந்த நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த வசியத் என்பதுதான் ரொம்ப முக்கியமான, நீங்க கவனிக்கப்பட வேண்டிய விஷயம். எவ்வளவு பெரிய நேரம், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு தெரியும், அந்த மக்களுக்கும் தெரியும், இனி இவருக்கு பிறகு நபி கிடையாது, இனி இவருக்கு பிறகு வேதம் கிடையாது, இனி இவருக்கு பிறகு அல்லாஹு தாலா உலகத்தை தான் அழிப்பானே தவிர இனி ஒரு தூதரை கொண்டு வந்து மார்க்கத்தை இனி சொல்ல போவதில்லை என்பது மக்களுக்கும் தெரியும், அல்லாஹ்வுடைய ரசூலுக்கும் தெரியும். இதற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை கிறிஸ்தவ மக்கள் என்ன செய்தார்கள் என்பதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறார்கள். என்ன செய்தார்கள், அல்லாஹ்வுடைய மகன் என்று வணங்கினார்கள், அவர்தான் கடவுள் என்று சொல்லியும் வணங்கினார்கள், அவருக்கு உருவச் சிலைகளை எல்லாம் ஏற்படுத்துகிறார்கள். நல்லவர்கள் இறந்து போனால் அந்த இறந்து போன இடத்தை கட்டி உயர்த்தி அங்கே போய் கடவுளுக்கு செய்ய வேண்டிய, இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடுகளை எல்லாம் மக்கள் செலுத்தி இணைதுணைகளை ஏற்படுத்துவதை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பார்த்து உயிரோடு இருக்கிற காலத்தில் கடுமையான பிரச்சாரம் செய்தார்கள். அந்த எல்லாம் ரத்தின சுருக்கமாக சுருக்கி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த தன்னுடைய மரண நேரத்தில் தன்னுடைய குடும்பத்தார்களுக்கு, தன்னுடைய தோழர்களுடைய செவிகளிலே விழுகிற அளவுக்கு தன்னுடைய சமுதாயம், வரக்கூடிய சமுதாயம் அந்த தூதருடைய நசியத்தை, வசியத்தை, கடைசி வசியத்தை பார்க்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த வசியத்தை பாருங்கள் அன்பர்களே. புகாரியில் 4443 4446 நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய நேரம், போர்வையை முகத்திலே போத்தி கொண்டு மூச்சு திணறுகிற போது போர்வையை எடுப்பது இப்படியே செய்து கொண்டிருக்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த நேரத்தில் செய்த வார்த்தை என்ன தெரியுமா, லானல்லாஹுல் யஹூத வன்னசாரா இத்தஹது குபூர அன்பியாயிஹிம் மசாஜித். நீங்கள் எல்லாம் தெரிந்து கொள்ளுங்கள், யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹு தாலா சாபத்தை கொண்டு சபிப்பானாக. என்ன காரணம், அவர்களிடத்திலே ஒரு நல்லவர் வாழ்ந்து மரணித்தால் மரணப்பட்ட அந்த இடத்தில் கட்டிடங்களை உயர்த்தி இறைவனுக்கு செய்ய வேண்டிய வணக்க வழிபாடை நல்லடியார்களுக்கு செலுத்துகிறார்கள், அந்த யூதர்களையும் நசாராக்களையும் அல்லாஹ் நாசமாக்குவானாக. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த துஆ, அல்லாஹும்ம லா தஜல் கபரி ஈதா, அல்லாஹுவே என்னுடைய கபரை மக்கள் விழா கோலம் கொண்டாடும் ஏகமாக நீ ஆக்காவே. அல்லாஹும்ம லா தஜல் கபரி வசனை யுபத், அல்லாஹுவே என்னுடைய கபரை மக்கள் வணங்கும் இடமாக நீ ஆக்காதே. அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ, அல்லாஹ்விடத்திலே செய்த துஆ. இப்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசும் பொழுது உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா,
இந்த இரண்டு பேரும் ஒரு சம்பவத்தை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே சொல்கிறார்கள். என்ன சம்பவம்? புகாரியில் 434 1341. யா ரசூலுல்லாஹ், நாங்கள் எல்லாம் மக்காவில் இருந்து அபிசீனியாவுக்கு ஹிஜ்ரத் போனோமே, அப்பொழுது அங்கு நிறைய வணக்க வழிபாட்டு தலங்களில் நல்லடியாருடைய உருவங்கள் எல்லாம் வரைந்து வைத்திருந்தார்கள் யா ரசூலுல்லாஹ் என்று சொல்லப்படுகிறது. சக்கராத்துடைய நேரம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அப்பொழுது சொல்லுகிறார்கள், தெரிந்து கொள்ளுங்கள், தெரிந்து கொள்ளுங்கள், இந்த உலகத்தில் ஒரு இறை விசுவாசி மரணித்து போனால் அவருடைய மண்ணறையில் உருவங்களை வரைவது, அவர்களை நினைவு கூறும் விதமாக வணக்க ஸ்தலங்களில் உருவங்களை வரைவது, இவைகளெல்லாம் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களில் மிக மிக மோசமானவர்கள் தான் செய்வார்கள். இவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய படைப்பினங்களில் மிக மிக மோசமானவர்களாக அல்லாஹ்வை சந்திப்பார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கண்டித்த சம்பவம். நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள், இறை வேரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்த உபதேசம். 2740 நபிமொழி புகாரியில், அல்லாஹ்வுடைய வேரத்தை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள், நீங்களும் படியுங்கள், பிறருக்கும் சொல்லுங்கள், வேரத்தோடு தொடர்பு வையுங்கள், அந்த வேரத்தை எந்த வகையிலும் நீங்கள் கைவிட்டு விடாதீர்கள் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கடைசி நேரத்தில் மக்களுக்கு செய்த நசியத் தன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரண நேரத்தில் மண்ணறை வழிபாடு குறித்து, யூத நசாராக்களுடைய கெட்ட கெட்ட செயல்பாடுகளை குறித்து, தன்னுடைய கபரை மக்கள் வணங்கிவிடக் கூடாது என்பதை குறித்து, தன்னுடைய கபரை மக்கள் கட்டி உயர்த்தி கந்தூரி நடத்தி விடக் கூடாது என்பதை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் செய்த இந்த துவாவை குறித்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட பிரார்த்தனையை வசியத்தை செய்யாவிட்டால் அவருடைய கபரையும் மக்கள் கட்டி உயர்த்தி இருப்பார்கள் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிற செய்தி புகாரியில் 1330 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம் அன்பர்களே. இவைகளெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்தில் செய்த உபதேசம். சக்கராத்துடைய வேதனை அல்லாஹ்வுடைய ரசூலுக்கு எந்த அளவுக்கு இருந்தது என்பதை கேளுங்கள் அன்பர்களே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வேதனை தாங்காமல், சக்கராத்துடைய வேதனை தாங்காமல், அவருக்கு அருகில் ஒரு தோல் பையில் தண்ணீர் வைத்திருந்தார்களாம். அந்த தண்ணீர் பையில் கைகளை அடிக்கடி முக்கி முகத்திலே தடவிக்கொண்டே இருக்கிற அளவுக்கு வேதனை, திடீர் திடீரென மயக்கம் உறுகிற அளவுக்கு வேதனை. யாராவது வந்து அல்லாஹ்வுடைய ரசூலே என்று அழைத்தால் பார்த்து அடையாளம் தெரியாத அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை. மகள் ஃபாத்திமா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு, அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு எல்லோரும் பார்த்து சங்கடப்படுகிற அளவுக்கு வேதனை. பொதுவாக ஆயிஷா ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், நான் யாராவது சக்கராத்துடைய வேதனையில் கிடக்க நான் போய் பார்த்து விட்டு வந்தால் எனக்கு மனசே தாங்காது, அதை நான் அதிகம் அதிகம் வெறுப்பேன், என்ன கஷ்டப்படுகிறார்கள், எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்று உறுத்தல் எனக்கு இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் என்றைக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எனது மடியில் தலை வைத்து வேதனை தாங்காமல் துடிதுடித்து இறந்தார்களோ, அதை நான் என்றைக்கு பார்த்தேனோ, அன்றிலிருந்து நான் ஒரு முடிவு செய்து விட்டேன், யாருக்கு எப்படிப்பட்ட வேதனை வந்தாலும் அது பிரச்சனை அல்ல. காரணம் ஏன்? அகிலத்தின் அதிபதியாகிய அல்லாஹ்வுடைய ரசூல் ஆகிய ஒமா அர்சல்னாக்க இல்லா ரஹமத்துல் லில் ஆலமீன், உலகத்திற்கு அருள் கொடையாக நான் அனுப்பினேன் என்று அல்லாஹ் சொல்கிறானே, அந்த அல்லாஹ்வுடைய ரசூலுக்கே அப்படிப்பட்ட வேதனை வந்த பிறகு எனக்கு வேறு யார் வேதனைப்பட்டாலும் எனக்கு கவலையே கிடையாது என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்லுகிற செய்தி புகாரியில் 4446 நபிமொழி, 5646 நபிமொழி. இந்த நபிமொழிகள் எல்லாம் அல்லாஹ்வுடைய ரசூல் வேதனைப்பட்டு கஷ்டப்பட்டு துன்பப்பட்டு இந்த உலகத்திலே இருந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடைபெறும் பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார்கள் நண்பர்களே. தோழர்கள் எல்லாம் வந்து பார்த்து, யார் ரசூலுல்லாஹ் இவ்வளவு கஷ்டமா உங்களுக்கு? ஃபாத்திமா அவர்கள் வந்து பார்த்து, இந்த கஷ்டம் எல்லாம் எனக்கு வரக்கூடாதா, நான் முதலில் மரணிக்க கூடாதா? ஃபாத்திமா அவர்கள் பார்த்து சொல்லுகிற அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வேதனை. இவைகளெல்லாம் மரண நேரத்தில் அல்லாஹ்வுடைய ரசூலுடைய வசியத்.
மரண நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்ட கஷ்டங்கள் தோழர்களே, சுருக்கமாக சொல்கிறேன். இப்படி ஒரு மனிதர் சக்கராத்துடைய நேரத்தை நெருங்கும் பொழுது அவர் அல்லாஹ்விடத்தில் செய்ய வேண்டிய துவாக்கள் நிறைய உண்டு. நாம் தொடர்ந்து இந்த சொற்பொழிவிலே பார்த்து வந்தோம். திடீர் மரணத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பாமல் அல்லாஹ்விடத்தில் பாதுகாப்பு தேடினார்கள் என்று பார்த்தோமா இல்லையா? உருண்டு விழுந்து மரணிப்பது, தீயில் மரணிப்பது, விசஜந்து தீண்டி மரணிப்பது, மூளை கிளம்பி மரணிப்பது, தள்ளாத வயதில் மரணிப்பது, நீரில் மூழ்கி மரணிப்பது, இவைகளை விட்டும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்தார்கள் என்று தொடர் பயானிலே நாம் பார்த்தோம். என்ன காரணம்? திடீரென அந்த மரணம் நிகழ்ந்தால், வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருக்கிறோம், சுவர் சரிந்து திடீரென இடிபாடிகளுக்குள் சிக்கி ஒரு மனிதன் மரணித்தால் அவர் வசியத்தை செய்ய முடியாது, பிரார்த்தனை செய்ய முடியாது என்று பார்த்தோம். பாருங்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துவா, குர்ஆனுடைய வசனங்களை ஓதி சக்கராத்துடைய நேரத்தில் உள்ளவர்கள் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய வேண்டும் என்பதற்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ரெண்டு நபிமொழிகள் நமக்கு ஆதாரமாக உள்ளது. அல்லாஹ்வுடைய ரசூல் தண்ணீரை முகத்தில் தொட்டு தொட்டு தடவி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை உயர்த்தி ஓதிய மூன்று குர்ஆனுடைய வசனங்கள் உண்டு. இதை அல்லாஹ் நாடி நமக்கு இப்படிப்பட்ட வாய்ப்போடு கூடி ஒரு மரணத்தை அல்லாஹ் நமக்கு தந்தால், நாமும் இப்படிப்பட்ட இறைவசனங்களை ஓதுகிற அன்பர்களாக நாம் மாற வேண்டும். மூன்று வசனம். ஒன்று, குல் அவுது பிரபில் ஃபலக், குல் அவுது பிரபில் நாஸ், குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த மூன்று அத்தியாயங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் ஓதி தன்னுடைய கையில் ஊதி அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தன்னுடைய மேனிகளிலே தடவி இருக்கிறார்கள். கையில் ஊதி மேனியில் தடவ முடியாத அளவுக்கு நோய் அதிகமானவுடன், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நோய் அதிகமானவுடன் நான் ஓதுவேன். ஆயிஷா அவர்கள் சொல்கிறார்கள், நான் ஓதுவேன், குல்லாவது ரப்பில் ஃபலக், குல்லாவது ரப்பின் நாஸ், குல்ஹு அல்லாஹு அஹத், நான் ஓதுவேன். நான் ஓதி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை தூக்கி அந்த கையில் நான் ஊதுவேன், அவருடைய கையை கொண்டே அவருடைய மேனியில் நான் தடவி விடுவேன் என்று நம்ம ஹதீஸ்களை பார்க்கிறோம். அப்போ மரண தருவாயில் அல்லாஹ்விடத்தில் ஒரு இறை விசுவாசி ஓத வேண்டிய முதல் ஆயத் 112வது அத்தியாயம், 113வது அத்தியாயம், 114வது அத்தியாயம், குலபிரபில் ஃபலக்கு நாஸ், குல்லு அல்லாஹு அஹத். இதெல்லாம் பிரார்த்தனைக்குரிய வசனம். உங்களுக்கு தெரியுமா, குல் அவுது பிரபின் நாஸ், மலிக்கின் நாஸ், இலாஹின் நாஸ், மின் ஷர்ரில் வஸ்வாஸ் அல் ஹன்னாஸ் அல்லதி யுவஸ்விசு ஃபீ சுதூரின் நாஸ் மின் அல் ஜின்னத்தி வன்னாஸ். அந்த அத்தியாயத்தை எடுத்து பாருங்கள், அது முழுக்க முழுக்க ஒரு பிரார்த்தனை சம்பந்தப்பட்ட வசனம். இந்த வசனம் இறங்கிய நாளிலிருந்து சஹாபாக்கள் சொல்கிறார்கள், நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் நாங்கள் ஓதுவோம். காரணம், அது அருமையான ஒரு துவா, அற்புதமான ஒரு துவா. இதை சக்கராத்துடைய நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி உடம்பில் தடவி இருக்கிறார்கள். ஆகவே அப்படிப்பட்ட வாய்ப்பு கிடைத்து மரணிக்கக்கூடிய அன்பர்கள் இந்த நபிமொழியை நடைமுறைப்படுத்த வேண்டும். இது முதலாவது காரியம். இரண்டாவது, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிய வசனம் எது? நான்காவது அத்தியாயத்தின் 69வது வசனம். அல்லாஹ்வுடைய ரசூல் வேதனை தாங்காமல் துடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார், உதடுகள் மட்டும்தான் அசைத்துக் கொண்டிருந்தது. நான் எனது மடியில் அல்லவா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் படுத்துக் கொண்டிருந்தார், என்ன ஓதுகிறார் என்று கேட்கும் பொழுது அல்லாஹ்வுடைய ரசூல் ஓதிய வசனம் 4வது அத்தியாயத்தின் 69வது வசனம். புகாரியில் 4435வது நபிமொழியாக நீங்கள் இந்த நபிமொழியை பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூன்று அத்தியாயத்தை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதினார்கள் என்பதை புகாரியில் 4439வது நபிமொழியாக பார்க்கலாம். அடுத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்தில் செய்த துஆவை பாருங்கள். வமன் யுத்த இல்லாஹ வர் ரசூல் உலாயிக அல்லதீன அன்னம அல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹு தஆலா அவனுடைய அருள்மறையாம் திருமறை குர்ஆனில் இறை விசுவாசிகளுக்கு அல்லாஹு தஆலா சொர்க்கத்தில் கிடைக்கக்கூடிய உயிர் அந்தஸ்தை அல்லாஹு தஆலா சொல்கிற வசனம் அது. உலாயிக மஅல்லதீன அன்னம அல்லாஹு அலைஹிம் மின நபியீன வஸ்ஸித்தீகீன வஸ்ஸுஹதாஇ வஸ்ஸாலிஹீன். அல்லாஹுவே, அல்லாஹு தஆலா அவனுக்கும் அவனுடைய தூதருக்கும் கட்டுப்பட்டு நடக்கக்கூடியவர்களுக்கு சிறப்பு அம்சத்தை அல்லாஹ் சொல்லும் பொழுது அவர்கள் மறுமை நாளில் நபிமார்களோடு, சுகதாக்களோடு, சித்தீக்கின்களோடு, உயிர் தியாகிகளோடு,
அல்லாஹ்வால் பொருந்திக் கொண்ட இறை விசுவாசிகளோடு அவர்கள் சொர்க்கத்தில் இருப்பார்கள். அவர்கள்தான் அவர்களுக்கு உற்ற நண்பர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதி இருக்கிறார்கள் என்று ஹதீஸ்களிலே பார்க்கிறோம். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சக்கராத்துடைய அந்த நேரத்தில் ஓதிய இன்னொரு வசனம், இன்னொரு ஹதீஸ் 65 ஜைபர் 7 6507 புகாரியில், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மரணத்தினுடைய வேதனை தாங்காமல் அல்லாஹ்விடத்திலே செய்த துவா என்ன துவா, யா அல்லாஹ் மரண வேதனை அதிகமாக இருக்கிறது, மரண வேதனையிலே இருந்து என்னை நீ காப்பாயாக என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்திருக்கிற துவா அந்த துவா. அதே போல அல்லாஹ்வுடைய ரசூல் செய்த மற்றொரு துவாவை பாருங்கள், 6510 புகாரியினுடைய நபிமொழி, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே செய்த துவா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை. ஏன் அல்லாஹ்வுடைய ரசூல் இதை சொன்னார்கள்? இதை சொல்வதற்கு என்ன காரணம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யாருடைய கடைசி வார்த்தை இந்த களிமாவாக இருக்கிறதோ அவர் இன்றைக்கல்ல என்றைக்காவது ஒரு நாள் அவர் சொர்க்கம் செல்வார். அவர் எப்படிப்பட்ட பாவம் செய்தாலும் சரி என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தி அஹ்மதில் 12104 நபிமொழியாக நீங்கள் பார்க்கலாம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உலகத்தை விட்டு பிரியும் பொழுது அவர் செய்த துவா, லா இலாஹ இல்லல்லாஹ், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லை, இன்னலில் மௌத்தி சக்கராத், மரணத்திற்கு வேதனை உண்டு, மரணம் என்றாலே வேதனைதான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஃபிர் ரஃபீக்கில் ஆலா, அல்லாஹ்வே நல்லவர்களோடு எழுப்பு, நல்லவர்களோடு எழுப்பு. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹும்மா இன்னி ஃபல அமராத்தில் மௌத் அவ் சக்கராத்தில் மௌத், அல்லாஹ்வே சக்கராத்துடைய வேதனையிலிருந்து மரண வேதனையிலிருந்து உன்னிடம் நான் பாதுகாவல் தேடுகிறேன் என்றும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நண்பர்களே, இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிற அந்த நேரத்தில் தான் அவருக்கும் அந்த சக்கராத்துடைய நேரம் வந்தது. அல்லாஹு தஆலா, நம்ம ஆரம்பத்தில் பார்த்தோம், நபியே நீங்களும் மரணிக்கக்கூடியவர், அவர்களும் மரணிக்கக்கூடியவர்கள், உங்களுக்கு முன்னால் நிறைய இறை தூதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து மரணித்திருக்கிறார்கள், அந்த அடிப்படையில் நீங்களும் மரணத்தை தழுவித்தான் ஆக வேண்டும் என்பது அல்லாஹ்வுடைய விதி. அந்த விதியின் அடிப்படையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைகளை உயர்த்துவது, அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வது, திரும்ப அந்த கையை கீழே போடுவது, இப்படியே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு வசியத்து செய்து, எந்த அளவுக்கு என்றால் அல்லாஹ்வுடைய ரசூல் அந்த வேதனையில் இருக்கும் பொழுது திடீரென அப்படி கையை உயர்த்துவார், அந்த கையை அப்படியே மடக்கிக் கொள்வார். கேட்டால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சொர்க்கத்து கனி இந்த நேரத்தில் என் கண் முன்னால் வந்தது, நான் எடுத்து உங்களுக்கு தந்திருந்தால் உலகம் அழிகிற வரை உண்டாலும் அது தீர்ந்திருக்காது, அப்படிப்பட்ட சொர்க்கத்து இன்பத்தை அல்லாஹு தஆலா எனக்கு காண்பித்தான் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஆரம்பத்தில் நான் சொன்னதை போல கபர்களை குறித்து, கபர் வழிபாடுகளை குறித்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிக கடுமையாக எச்சரித்துக் கொண்டிருந்த நேரம், அல்லாஹ்விடத்தில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நேரம், அப்பொழுதுதான் வானவரின் மூலம் அவருடைய உயிர்கள் கைப்பற்றப்பட்ட சம்பவம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொன்னார்கள், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசியாக பயன்படுத்திய வாசகம், அதற்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசவே கிடையாது. கடைசியாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பயன்படுத்திய வாசகம் புகாரியில் 4449. அதே நபிமொழிதான், லா இலாஹ இல்லல்லாஹ், இன்னலில் மௌத்தி சக்கராத், வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவனை தவிர யாரும் இல்லை, மரணத்திற்கு வேதனை உண்டு, சக்கராத்திற்கு வேதனைகள் உண்டு, கடுமையான வேதனை சக்கராத்துடைய நேரத்திலே உண்டு, அல்லாஹும்மா அஃபிர்லி, அல்லாஹுவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக, கைகளை உயர்த்திய கை சிடீரென கீழே விழுந்தது, அல்லாஹும்மா அஃபிர்லி, அல்லாஹுவே என்னுடைய பாவத்தை மன்னிப்பாயாக. யார் செய்கிறதுவா? முன்பின் பாவங்களெல்லாம் மன்னிக்கப்பட்டவர்,
நாமெல்லாம் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு நம்முடைய பாவம் மன்னிக்கப்பட்டு சொர்க்கம் செல்வதற்கு காரணமாக அல்லாஹ் அனுப்பிய ஒரு இறை தூதர், நம் மீது பாசம் உள்ளவர், நேசம் உள்ளவர். அவர் அல்லாஹ்விடத்தில் செய்கிற துவா கடைசி நேரத்தில் அல்லாஹும் அஃபிர்லி, அல்லாஹுவே என்னை மன்னிப்பாயாக, வர்ஹம்னி எனக்கு நீ அருள் புரிவாயாக, வால்ஹிக்னி பிர்ரஃபீக் சிறந்தவர்களோடு என்னை எழுப்புயா அல்லாஹ், சிறந்தவர்களோடு என்னை எழுப்புயா அல்லாஹ். அது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கடைசி வாசகம் அன்பர்களே. இதுதான் ஒரு இறை விசுவாசிக்கு நேர வேண்டிய மரணம் என்பதை நாம் யாரும் மரணிக்க, நாம் யாரும் மறந்து விட கூடாது. அதைத்தான் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், யா ஐயுகள் லதீன ஆமனுத்தக்குல்லாக ஹக்க துகாத்திகி வலா தமுத்துன்ன இல்லா வஅன்தும் முஸ்லிமூன். ஈமான் கொண்டவர்களே, அல்லாஹுவை பயப்பட வேண்டியவாறு உண்மையாக பயப்படுங்கள், மரணிக்கின்ற பொழுது முஸ்லீமாக மரணியுங்கள் என்று அல்லாஹு தாலா சொல்கிறான். நாம் மரணிக்கும் பொழுது, தொழாதவர்களாக இருக்கும் பொழுது அந்த மரணம் வந்தாலோ, ரமலானுடைய மாதம் வந்தும் அந்த மாதத்தில் நோன்பு நோற்காதவர்களாக இருந்து அந்த மரணம் வந்தாலோ, அல்லது ரமலானுடைய மாதம் வந்து அந்த மாதத்தை எப்படி கண்ணியப்படுத்த வேண்டுமோ அந்த அடிப்படையில் கண்ணியப்படுத்தாமல் வெறுங்கும் சடங்கு சம்பிரதாயமாக உண்டு உறங்கி எந்த நற்கரிகளையும் செய்யாமல் இருக்கிற நேரத்தில் அந்த மரணம் வந்தாலோ, அல்லது குடிபோதையில் இருக்கும் பொழுது அந்த மரணம் வந்தாலோ, அல்லது பெரும்பாவங்களை செய்கிற நேரத்தில் அந்த மரணம் வந்தாலோ, நம்முடைய நிலைமை என்ன நண்பர்களே? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். அப்ப எந்த நேரமும் அது வரலாம், அது வந்தால் எப்படி இருக்கும் என்பதைத்தான் நாளைய தினம் இன்ஷா அல்லாஹ் நாம் பார்க்கவிருக்கிறோம். மரண நேரம் என்பது நீங்களும் நானும் நினைக்கக்கூடிய சாதாரண ஒன்று அல்ல. அந்த மரண நேரம் ஒரு அடியானுக்கு, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட ஒரு அடியார்களுக்கு அது எப்படி நிகழும் என்பதை அல்லாஹு தஆலா திருக்குறானில் உலகத்திலேயே நமக்கு சொல்லித் தருகிறான். அனுபவித்து உணர வேண்டும் என்ற அவசியம் இல்லை. அல்லாஹு தஆலா அத்தியாயம் அத்தியாயமாக பக்கம் பக்கமாக அதனுடைய நிலைப்பாடுகளை நமக்கு சொல்லித் தருகிறான். நண்பர்களே, திருக்குறானை படித்து பார்த்து மரண சிந்தனையோடு இந்த உலகத்தில் நாம் வாழ வேண்டும் என்பதுதான் இந்த உரையினுடைய சாராம்சம். அப்ப இன்றைய வகுப்பில், இன்றைய இந்த பயானில் நமக்கு கிடைத்த மிக முக்கியமான ஒரு பாடம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வசியத்தில், கடைசி உபதேசத்தில் அவரை மக்கள் வழிபடக்கூடாது என்பதில் மிக கருந்த, மிக மிக அதிகப்படியான கவனம் செலுத்தினார்கள். அல்லாஹுவே, நான் மரணித்த பிறகு என்னுடைய கபரை மக்கள் வணங்கக்கூடாது, என்னுடைய கபரில் மக்கள் விழா கோலம் கொண்டாடக்கூடாது, யூதர்கள் நசாரக்களை எல்லாம் நாசமாக்க வேண்டும், கபர்களை கட்டி உயர்த்தி அதை போய் வழிபடுகிற மக்கள் அந்த மக்கள், எனக்கு அந்த நிலைமை உண்டாக்காதே யாரெல்லாம், என்னுடைய மரணத்திற்கு பிறகு மக்கள் உன்னைத்தான் வணங்க வேண்டும், தொழுகையானாலும் நோன்பானாலும் ஜகாத்தானாலும் ஹஜ்ஜானாலும் நேர்ச்சையானாலும் பிரார்த்தனைகளானாலும் தௌபாவானாலும் தவாபானாலும் எதுவானாலும் யா அல்லாஹ், அறுத்து பலியிடுவதானாலும் உனக்கு மட்டும்தான் அந்த மக்கள் செய்கிற மக்களாக இருக்க வேண்டும். அப்படிப்பட்ட சமுதாயத்தை தான் நான் விட்டு செல்கிறேன் என்பதற்கு அல்லாஹுவை சாட்சியாக்கினார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த ஒரு படிப்பினை நாமும் நம்முடைய மரண நேரத்தில் இப்படிப்பட்ட நசியத்தை, வசியத்தை நம்முடைய சமுதாய மக்களுக்கு நாம் சொல்ல வேண்டும். இரண்டாவது பாடம், சக்கராத்தினுடைய வேதனை என்பது கெட்டவர்களுக்கு ஏற்படக்கூடியதல்ல. கெட்டவர்களுக்கு ஏற்படுகிற ஒரு வேதனை உண்டு, அது யாருக்குமே தெரியாது, அவருக்கு மட்டும்தான் தெரியும். அழுது புலம்புவார், என்னென்னமெல்லாமோ பேசுவார் அந்த சக்கராத்துடைய நேரத்தில் உயிர் பறிக்கப்படும் பொழுது, பக்கத்தில் இருக்கிற யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தெரியாது. அப்படிப்பட்ட ஒரு வேதனை உண்டு, அது இறை விசுவாசிகளுக்கு அல்ல, இறை மறுப்பாளர்களுக்கு, அல்லாஹுவை மறந்த மக்களுக்கு, அல்லாஹ்வுடைய கோபத்தோடு விளையாடிய மக்களுக்கு. அல்லாஹு தஆலா இறை வசனத்தின் மூலம் எவ்வளவு முறை நல்லடியார்களின் மூலம் நினைவூட்டப்பட்ட பிறகும் தன்னுடைய வாழ்வை திருத்திக் கொள்ளாமல் கிடைக்கிற அவகாசத்தை எல்லாம் தொடர்ந்து பாவம் செய்வதற்காக வேண்டியே பயன்படுத்தி, அல்லாஹுவால் படைக்கப்பட்ட இந்த பூமியில், அல்லாஹுவால் படைத்த இந்த பூமியில் அவனுடைய எல்லா அருள்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு அவனுக்கு நன்றி செலுத்தாமல் அவனுக்கு துரோகம் செய்து அவனுடைய கோபத்தை சம்பாதித்த மக்களுக்கு தனி வேதனை ஒன்று உண்டு. அது இயற்கையாகவே எல்லோருக்கும் சக்கராத்துடைய நேரத்தில் கொடுக்கப்படுகிற வேதனை போல் அல்ல, அது கொஞ்சம் விசேஷமான வேதனை, பிரத்யேகமான வேதனை. அப்படிப்பட்ட வேதனை என்ன என்பதை இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். சக்கராத்துடைய வேதனையை வைத்து நீங்கள் முடிவு செய்துவிடக் கூடாது, அது ஒரு கெட்ட மரணம், தவறான மரணம் என்று முடிவு செய்துவிடக் கூடாது. அல்லாஹ்வுடைய அதிகாரத்தை நாம் கையில் எடுத்ததை போல் ஆகும். அதே நேரத்தில்
மரணிக்க கூடிய நேரத்தில் உலகத்தினுடைய பொருளாதாரம் வியாபாரம் குடும்பம் மனைவி மக்கள் இந்த சிந்தனைகளோடு சேர்த்து பிரார்த்தனை செய்ய அல்லாஹ் வாய்ப்பு தந்திருக்கிறான். கடைசி பிரார்த்தனை உலகத்தில் வாழும் பொழுது பிரார்த்தனை செய்வதற்கு எவ்வளவோ சொல்லியும் பிரார்த்தனையில் நமக்கெல்லாம் பொடும்போக்கு. அல்லாஹ் கடைசி ஒரு வாய்ப்பை தந்திருக்கிறான். அந்த வாய்ப்பில் நாமெல்லாம் அதிகமதிகம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிற நிலையில் அல்லாஹுவை குறித்து நேற்றைக்கு பார்த்தோமா இல்லையா, நல்ல எண்ணம் கொண்ட நிலையில் நாம் இந்த உலகத்தை விட்டும் பிரிய வேண்டும். அப்படிப்பட்ட ஒரு மரணத்தை அல்லாஹு தஆலா நாம் எல்லோருக்கும் தந்தருள்வானாக. இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் இந்த உலகத்திலிருந்து ஒரு மனிதனுடைய உயிர் பறிக்கப்படும் பொழுது அவர்கள் எந்த மதத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை ஒப்புக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, அல்லாஹுவை ஒப்புக்கொள்ளாதவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்திற்கு இஸ்லாத்தை ஏற்காத மக்களாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டே பெரும் பாவங்கள் செய்து அல்லாஹ்வுக்கு இணை துணைகளை கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய மக்களானாலும் சரி, யாராக இருந்தாலும், ஏன் கடவுள் இல்லை, மரணத்திற்கு பிறகு எந்த வாழ்வும் இல்லை, மண்ணறை வாழ்வு, மறுமை வாழ்வு, சொர்க்கம் நரகம் எதுவும் இல்லை என்று சொல்லுகிற நாத்திக சிந்தனையுடையவர்களாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் அல்லாஹ்வுடைய வேத வரி சத்தியமானது. எல்லோருக்கும் நிகழக்கூடிய அதிபயங்கரமான சம்பவங்கள் உண்டு அன்பர்களே. அந்த நிலையிலிருந்துதான் அதிகமதிகம் நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். அந்த பிரார்த்தனையை அல்லாஹு தஆலா திருக்குர்ஆனில் கற்றுத்தருகிறான். அது எப்படிப்பட்ட பிரார்த்தனை என்ன என்பதை எல்லாம் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்க்கவிருக்கிறோம். அப்படி உயிர் பறிக்கப்பட்ட அந்த ஆரம்ப நேரத்தில் உயிர் பறிக்கப்பட்டு அப்பொழுதுதான் ஜனாசா உயிர் பறிக்கப்பட்டு அப்பொழுதுதான் அந்த மனிதர் கிடக்கிறார். அங்கே இந்த ஆரம்ப நேரத்தில் அவரை சுற்றி இருக்கிற மக்கள் அவருக்கு உடனடியாக செய்ய வேண்டிய இரண்டு மூன்று முக்கிய கடமைகள் உண்டு. அதனையும் இன்ஷா அல்லாஹ் நாளைய தினம் நாம் பார்ப்போம். வாஹிரு தௌவானா அனில்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்.